வா பார்வதி, ஏன் நின்னுட்ட? உட்காரேன். ஏதாவது பேசணுமா? தயங்காம பேசலாம். எல்லாரும் வெளியில் போயிருக்காங்க. என்னங்க நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டீங்க இல்லையா? நானும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்வதி. பேச்சுக்கு சொல்றீங்களே தவிர நிஜமாவே நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? நாம சந்திச்ச முதல் நாள் ராத்திரி காந்தர்வ விவாகம்னு சொல்லி இந்த மோதிரத்தை என் விரல்ல போட்டீங்க. என் மோதிரத்தை என் கையாலயும் உங்க விரல்ல போட்டுக்கிட்டீங்க. நீங்க போட்ட இந்த மோதிரத்தை தாலியாவே மதிச்சு நான் போட்டுட்டு இருக்கேங்க. காந்தர்வ விவாகம் மோதிரம் மதிக்கட்டும். மறுநாள் ராத்திரி 10 மணிக்கு என்ன வர சொன்னீங்க, நான் வந்தேன். இது எப்படியோ அந்த ஷேக்கர் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டான். நீங்க வந்து டார்ச்சர் அடிக்கிற வரைக்கும் என் பக்கத்துல இருந்தது ஷேக்கர் தான் சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. நல்ல வேளை எந்த பாம்பும் நடக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் மாதிரி நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. அப்படி ஏதாவது நடந்திருந்தா இன்னும் உங்க பார்வதி உயிரோடு இருக்க மாட்டா. அந்த சேகருக்கு நான் என்ன கெடுதல் பண்ண, ஏன் வாழ்க்கையை நாசமாக்க பாக்கலான்னு தெரியல. இப்பவே அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் நடந்ததை சொல்லி அவனுக்கு புத்தி கற்பிக்கிறேன். பார்வதி, அவசரப்பட்டு இந்த விஷயத்த பெரியவங்கிட்ட சொல்றது அவ்வளவு நல்லதில்லை. சேகர் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். என்னங்க உங்க மனசை திறந்து சொல்லுங்க. நீங்க என்ன தப்பா நினைக்கலையே? சரியான விதத்துல புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் உன்னை எப்படி தப்பா நினைக்க முடியும்? பார்வதி, நீ நல்லவ, உனக்கு எந்த கெடுதலும் வராது. தைரியமா வீட்டுக்கு போ. முன்னாடியே கணவனாகிட்ட எனக்கு இல்லாத ரைட், தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே முதலர்வை நடத்தி முடிச்ச எனக்கு இல்லாத ரைட் உனக்கு எதிரா? காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டுகிட்டு போன மாதிரி அவளுக்காகவே இயங்கிக்கிட்டு இருந்த என்கிட்ட இருந்து அவளை தட்டி பறிக்க பார்த்த கண்ணா, அதனாலதான் நான் அந்த வழியை கையாண்டேன். அதுக்கு இது இல்லடா வழி. பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இருந்தா பெரியவங்களும் பெரியவங்களுமா கலந்து பேசி ஊரை கூட்டி நிச்சயம் பண்ணி தாலி கட்டணும். அது ஓ வழி, நீ மைனர், I am a major, you know. இது ஏன் வழி? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்க போகுது. புது வாழ்க்கை தொடங்க போறோம்னு கற்பனை பண்ணிட்டு இருக்க பார்வதிக்கு இது தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவா. தாம்பூலம் மாத்தி நின்னு போன கல்யாணம் எத்தனையோ இருக்கு. மணவர வரைக்கும் போய் தாலி கட்டுற நேரத்துல ரெண்டு முடிச்சு போட்டு மூணாவது முடிச்சு போடுறதுக்குள்ள நின்னு போன கல்யாணம் எவ்வளவோ இருக்கு. இதையெல்லாம் பார்வதிக்கு எடுத்து சொல்லி சமாதானப்படுத்து. பாப்பா, அது நடக்காது. பார்வதிய நானே கல்யாணம் பண்ணிக்குவேன், அப்ப என்னடா செய்வேன்? அவ்வளவு சுலோபத்தில் அவ்வளவு நிம்மதியா வாழ விடுவேனா? மல்லிகை பந்தல் விவகாரத்தை போட்டு உடப்பேன். ஊரே என்ன அலட்சியப்படுத்துற பார்வதிக்கு இதுதான் சரியான தண்டனை. அவ விரும்பினாலும் விரும்பலைனாலும் என்ன கட்டாயமா கல்யாணம் பண்ணியே தீர. இது உன்ன மாதிரி 10ஆம் பசலிக சென்டிமெண்ட். Am I correct? ஐயோ, என்னையே குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல பிரதர். ஒரு வகையில எனக்கு ரூட்டை கிளியர் பண்ணி கொடுத்ததே நீதான். நானா? ஆமா. அன்னைக்கு சனிக்கிழமை நாம ரெண்டு பேரும் சினிமாக்கு போறதுக்காக நான் உன் வீட்டுக்கு வந்திருந்தேன். சேகர், கொஞ்சம் வெயிட் பண்ற, 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம்டா. 5 மினிட்ஸ். நீ குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள இன்ட்ரோ விட்டுருவான். ஐயா, ஐயா, எங்க ஐயா எங்க சார் குளிச்சிட்டு இருக்காரு. என்ன விஷயம்? இந்த கடிதாசிய குடுத்துட்டு வர சொன்னாங்க. யாரு குடுக்க சொன்னா? பார்வதி அக்கா. தம்பி, நீ என்ன பண்றீனா, கடைக்கு போய் ஒரு பேக் 555 சிகரெட் வாங்கிட்டு வா. மிச்சம் 3 ரூபா தருவான், நீயே வச்சுக்க. எனக்கா? உனக்கே தான். போ, இங்க வா. இந்த லெட்டர் உங்க ஐயாட தான் கொடுக்கணும். ஆமா, நானே கொடுத்துக்கிறேன். போ. சரிங்க.
மல்லிகை பந்தல் ராத்திரி 10 மணிக்கு பார்வதி என் கையில சிக்கன மாதிரி அவ எழுதின கடிதாசி என் கை கிடைச்சது சினிமா பார்த்துட்டு நீ நேரா வீட்டுக்கு போன நானும் வேட்டைக்கு போனேன் மல்லிகை பந்தல் நீதான் வருவேன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பார்வதி உன் ஸ்பரிசமே பட்டறியாத பார்வதி என்ன நீ நினைச்சுக்கிட்ட கண்ணுக்கு கை தெரியாத இருட்டு அவளுக்கே உரிய அச்சம் வெட்கம் மடம் நாணம் பயிர்ப்பு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே எனக்கு சாதகமா அமைஞ்சு போச்சு அவளுக்கோ உன்னுடைய இன்டிமேட் சென்ட் வாசனை எனக்கோ அவளுடைய கூந்தல இருந்த மல்லிகைப்பூ வாசனை ரெண்டாவது நாள் ராத்திரி நான் உன்னை ஏன் வர சொன்னேன் தெரியுமா இதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதுக்கப்புறம் நடந்ததுதான் வெட்ட வெளிச்சமாச்சேன் கண்ணா இப்ப அவ யாருக்கு சொந்தம்னு நீயே முடிவு பண்ணிக்கோ பாய் பார்வதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ஐயோ அத நினைக்கவே பயமா இருக்குமா நல்லது கெட்டது தெரியாத அந்த வெகுளி பொண்ணு எப்படிப்பட்ட மோசமான வலையில சிக்கிக்கிட்டா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அதை தவிர வேற வழியே இல்ல அப்பா இப்படி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம் செல்வம் இனிமே தாமதிக்கிறதுல பிரயோஜனம் இல்லப்பா நடந்ததை பார்வதிக்கும் பெரியவங்களுக்கும் தெரிவிச்சிட வேண்டியதுதான் பார்வதி இப்ப எது நடந்தாலும் நீ நிதானம் இழக்கவே கூடாது எந்த சூழ்நிலையில் நீ உணர்ச்சி வசப்படவே கூடாது நீங்க என்ன சொல்றீங்க சொல்றேன் அமைதியா என் கூட வா பார்வதி பார்வதி வா செல்வம் நீ வர சொன்னதுக்காக தான் வந்தேன் எனக்கு நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு வந்த காரியத்தை முடிக்கிறியா சேகர் உன்னுடைய கை நீட்டு பார்வதி நீயும் கை நீட்டு என்னங்க இதெல்லாம் பிளீஸ் சேகர் பார்வதியோட கையில் இருக்கிறது உன்னுடைய மோதிரமா எஸ் இட் இஸ் மைன் பார்வதி சேகரோட கையில் இருக்கிறது உன்னுடைய மோதிரமா பாரு இதுதான் காந்தர்வ விவாகம் பெரியவங்க சொல்லுவாங்க நீ புராணத்துல படிச்சிருப்பியே இதுவும் சாஸ்திர ரீதியான கல்யாணம் தான் என்னங்க ஒண்ணுமே புரியல எனக்கு என்னமோ பயமா இருக்கு பார்வதி கொஞ்சம் எப்படி வா சேகர் கொஞ்சம் டேக் யுவர் ஓன் டைம் பார்வதி நான் சொல்றத அமைதியா நிதானமா கேள் மல்லிகை பந்தல்ல முத நாள் ராத்திரி வந்தது நான் இல்ல மோதிரம் மாத்தினது நான் இல்ல எல்லாமே சேகர் தான் பார்வதி பார்வதி பாரு பாரு டார்லிங் கெட் அப் அப் டே சேகர் பார்வதிக்கு ஏதாவது நடந்தா உன் ரத்தத்தை உன் கண்ணுக்கு காட்டுண்டா போட பார்வதி பார்வதி ஏண்டி என்ன அடிச்சுட்டா ஓடுற இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் என் காலடியில தான் வந்து விட பார்வதி
குடும்பத்துல எல்லாரும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதனால எல்லாரும் செத்தா போயிடுறாங்க. நீ செத்து போயிட்டா உனக்கு ஏற்பட்டிருக்க இந்த களங்கம் உன்னை பொறுத்த வரைக்கும் தீர்ந்து போயிடலாம். ஆனா அந்த அவப்பை உன் குடும்பத்தை எவ்வளவு பாதிக்கும்னு யோசிச்சு பாத்தியா? அவமானம் தாங்க முடியாம உங்க அப்பா அம்மா குடும்பமே இந்த தண்டவாளத்துல விழுந்து உயிர் போக்கிக்கிற நிலைமை வரலாம். அதுக்கப்புறம் நான் மட்டும் உயிரோடு இருப்பேன்னு நினைச்சியா? இப்ப என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க? குழப்பமான நிலையில எடுக்கிற எந்த முடிவும் சரியான முடிவா இருக்கவே முடியாது. நிதானமா யோசிச்சு நடக்க வேண்டியதை பார்க்கலாம். வா வா. ஆத்திரப்படாதீங்க அண்ணா, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனா இனிமேயும் சொல்லாம மூடி மறைச்சு வைக்கிறது சரியில்லைன்னு தான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன். பார்வதி என் வீட்டு மருமகளா வரணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ஆசையெல்லாம் நிராசையா போயிடுச்சு. என் பொண்ணு ரோசக்காரி, இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சா தற்கொலை பண்ணினாலும் பண்ணிக்குவா. அம்மா, கொலையே நடந்து போச்சும்மா, தற்கொலை எப்படிமா பண்ணிக்க முடியும்? ஒரு செகண்ட் ஹார்ட் நின்னு போச்சு. ஹார்ட்? உனக்கு ஹார்ட் ஒண்ணு இருந்தா இப்படி செய்வியாடா பாவி? தீரும் இந்த பாரு, என்னதான் நீ தாத்தாவா இருந்தாலும் குற்றச்சாட்டை சொல்லிட்டு அதுக்கு என்னுடைய பதிலையும் கேட்டுட்டு அடிச்சா நியாயம்? அதை விட்டுட்டு எடுத்த உடனே கை நீட்டுறது எனக்கு பிடிக்காது. நீ எல்லாம் எப்படி தாத்தா ஜட்ஜா இருந்த? டேய், அந்த பதவி மட்டும் இப்ப எங்கிட்ட இருந்தா உன்னை தூக்குல போடுவேண்டா. ஐ வில் ஹேங் யூ பகார். நான் அப்படி என்ன கொலையா பண்ணிட்டேன்? அதை விட கொலையே பண்ணிருக்கலாமடா. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்க போற பார்வதி வாழ்க்கையை கெடுத்துட்டேடா, அழிச்சுட்டேடா. ஓ, அதுவா? இந்த அர்ஜுனனுக்கு சுபத்ரையாவையோ யாரையோ கல்யாணம் பண்ணி வைக்க கிருஷ்ண பரமாத்மா ஒரு தந்திரத்தை கையாண்டாருன்னு சொல்லுவே? நீ புராணத்துல படிச்ச, நான் அத நடைமுறையில செஞ்சு காட்டினேன். பார்வதிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், நீ எல்லாம் முடிச்சு வைக்கிறதா தெரியல. நானே என் சுய முயற்சியில முடிச்சுக்கிட்டேன். அதுக்கு இதுவாடா வழி? இது ஏன் வழி? ஆர்குமெண்ட் ஆடா பண்ற? கொஞ்சம் பொறுமையாங்க. நடந்தது என்னவோ நடந்து போச்சு. நீங்க பெரியவங்க, நியாய அநியாயம் தெரிஞ்ச நீங்களே இப்படி நிதானம் அடக்கலாமா? இவனை பத்தி உனக்கு தெரியாதுமா? இவன் எதுக்குன்னு தோணுஞ்சவன்? இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை சார். இதுக்கெல்லாம் நீயும் தான்ப்பா காரணம். என்ன மன்னிச்சிருங்க சார், பார்வதியோட பேசணும்னு ஆசைப்பட்டுதான் லெட்டர் எழுது. வேற எந்த விதமான நோக்கமும் எனக்கு இல்லை. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். தெரியும்ப்பா. ஏங்க, இங்க என்னங்க நடந்துச்சு? உன் பேரனால ஊரே பத்தி எரியுது. என்ன நடந்துச்சுன்னா கேக்குற? புள்ள வளர்த்திருக்கே. ஏன், நான் வளர்த்ததுல என்னங்க தப்பு? நம்ம அது வந்துங்க. என்னங்க உங்க கண்ணுல கண்ணீரா? மனுஷனால எதையுமே செய்ய முடியாதப்போ மனுஷன் செய்யக்கூடிய ஒரே காரியம் இது ஒண்ணுதான். என்ன, இந்த ஒண்ணுதான். யார்கிட்டயுமே கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை.
சாப்பிடுவாங்க. பார்வதி சாப்பிட்டாளா? இல்ல, அழுதுகிட்டே படுத்திருக்கா. அழத்து கூட உடம்புல தெம்பு வேணும். அவனை வர சொல்லு. பார்வதி சாப்பிட வாமா, அப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. மாமா மாமா நாய் வாய் வச்ச சாப்பாட்டை அந்த நாய்க்கே போட்டது. கண்ணில்லாத குருட்டு பொண்ணா இருந்தா கூட நம்பலாம். கண்ணு இருக்கிற இவளுக்கா ஆளு தெரியாம போச்சுன்னு பேசுறாங்க. கணக்கம் சோறு திங்குற எந்த வாயும் அப்படி பேசாதுமா. கண்ணு தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன, இருட்டு ரெண்டு பேருக்கு ஒண்ணுதானேமா. என் மனநிலை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கணக்கம். நான் புரிஞ்சுக்கிட்டேமா. நம்ம மாதிரி பொம்பளைங்க எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு வாரத்துல கட்டிக்க போறவரு, நீ கடுதாசிக்கு பதில் எதிலின் கோமா இருக்கிறவரு, அதனால எந்த கல்யாணம் நின்னு போயிடுமோ நடுங்கிட்டு இருக்க நீ. அப்படி நடந்துகிட்டதுல தப்பு எப்படிமா சொல்ல முடியும். தாலி கட்டினாதான் புருஷனா, மனசுல இடம் கொடுத்துட்டாலே போதுமா. அந்த ஆம்பளைய புருஷனா ஏத்துக்கிறதாமா பொம்பளைகளோட குணம். நீ எழுதின கடுதாசி அந்த சேகர் கையில கிடைச்சிருக்கும் நீ கண்டியா? அந்த சமயத்துல உன்னை தொட்டது அந்த சொண்டோட தான் நீ நினைச்சிருக்கதான் முடியுமா. அந்த சேகர் என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் விளையாடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பாவி இல்லமா, மனுஷ உருவத்துல இருக்கிற பாம்பு. பார்த்த உடனேயே தலையில அடிச்சு நசுக்க வேண்டியவன். நீயா இருக்கறனால இத்தனால பொறுமையா இருக்க. நானா இருந்திருந்தா இந்நேரம் அவன் குறவளைய கடிச்சு ரத்தத்தை குடிக்காம விடமாட்டேன். அப்பா ஊர்ல இருந்து பெரியக்கா வந்திருக்கிறாங்க, உங்களை கூப்பிடுறாங்க. என் கண்ணுல அழக்கூடாது. ஏமா என் வீட்டுக்கார் லெட்டர் போட்டாரு, வந்துதா? வந்துடுமா. என்ன வசந்தா, எப்படிமா இருக்க, சௌக்கியமா இருக்கிய? இருக்கேப்பா. ஆமா, நீ மட்டும்தான் வந்திருக்கிய? அவரு ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்காரு, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவாரு. ஆமா, கல்யாணத்துக்கு மூணு நாள் கூட இல்ல. வீட பார்த்தா கல்யாணம் விடவே தெரியலையே, ஒரு பரபரப்பையும் காணோம். முகூர்த்தம் மாறி போச்சுமா. ஏன்பா? மாப்பிள்ள மாறி போச்சு, அதனால முகூர்த்தமும் மாறி போச்சு. மாப்பிள்ள மாறி போச்சா? மாப்பிள்ள அந்த செல்வா இல்லையாப்பா? இல்லம்மா, நம்ம ஜட்ஜையா பேர சேகர். அந்த பொறுக்கியா? என்னப்பா இது, அந்த ராஸ்கலுக்கு நம்ம பார்வதியை கொடுக்க எப்படிப்பா சம்மதிச்சீங்க? இத நான் சம்மதிச்சு செய்யறது இல்லம்மா. நம்ம பார்வதிக்கு சேகர் தான் புருஷன் எப்பவோ அந்த கடவுள் நிர்ணயம் பண்ணிட்டான். அதை நான் நடத்தி வைக்கிறேன், அவ்வளவுதான். அப்பா உங்களுக்கு எது நியாயம் படுதோ அதை செய்யுங்க. அநியாயத்தை மட்டும் நான் சகிச்சுக்க மாட்டேன். அநியாயம் மட்டுங்களா? அயோக்கியத்தனத்துக்கு அளவே இல்லைங்க. அவன் எங்கிட்ட மட்டுமா ஒம்பு பண்ணா? எத்தனை பொண்ணுங்க அந்த ருக்மணிய நம்ப வச்சு கழுத்தறுத்தா? இப்போ அந்த மேரியோட அவ வீட்டுல எந்நேரமும் குடியும் குமாரமும் தான். இப்படிப்பட்ட அயோக்கியனா அந்த பொண்ணு பார்வதிக்கு புருஷனா வரணும்? தட்டு கேட்க ஆள் இல்லாத வரைக்கும் அந்த சேகரோட கொட்டை அடங்க போறதில்ல. அவன் கொட்டத்தை அடக்கியே ஆகும். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும். சேகர், நீ ஒரு பெரிய ரிங் மாஸ்டர். எப்படி? ஒரு சின்ன ரிங் விரல மாத்தி விட்டு பெண்கள் லைஃபே க்ளோஸ் பண்ணிடுறேன். என்ன இந்து பொண்ணுங்க மாதிரி ரொம்ப சென்டிமெண்டா பேசுற? எந்த காஸ்ட் இருந்தாலும் என்ன, லேடிஸ் ஆ லேடிஸ். சேகர், பார்வதிக்கு ஏதாவது அநியாயம் நடந்தா ஒரு ரத்தத்தை உன் கண்ணுக்கே காட்டுவேன் சொன்னேன்.
எது நியாயம்னு படுதோ அதை செய்யுங்க. ஆனா அநியாயத்தை மட்டும் நான் சகிச்சுக்க மாட்டேன். யாரது? அட பாவி, நீயா? அட பாவி, நீ கட மாட்டமா, உன்னை யாராலையும் கெடுக்க முடியாது. ஆனா அந்த பாவி பையன் எனக்கு குழிய ஊத்தி கொடுத்துட்டு என் வீட்டுக்குள்ளேயே வந்து தாத்தா,
நான் செஞ்சது தப்பா? நியாயப்படி ரொம்ப சரி, சட்டப்படி தப்புமா? நீ திரும்பி வர்ற வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்.